சேலம் மாவட்டம் தலைவாசலில் தெற்காசிய அளவில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். 1000 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 2000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைய உள்ள இந்த கால்நடை பூங்காவில் கால்நடை வளர்ப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இடம்பெற உள்ளன. கறவை மாடுகள், ஆடுகள், நாட்டின நாய்கள் பராமரிப்பு, பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளுதல், கால்நடை மருத்துவம் குறித்து முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பட்டறிவு வழங்குதல், கால்நடை உற்பத்தி பெருக்கத்திற்காக நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த கால்நடை பூங்காவில் அமைய உள்ளன. கால்நடை பண்ணை தொழில்கள் தொடங்கும் தொழில் முனைவோரை உருவாக்கிட ஒருங்கிணைந்த தகவல் மையமும் இதில் அமைக்கப்பட உள்ளன. இந்த புதிய கால்நடை பூங்கா பயன்பாட்டிற்கு வரும்போது தமிழகத்தின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் அதிக அளவில் பங்கேற்கக்கூடிய வகையில் மாநில அரசு அவர்களுக்கு ஊக்கமளித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே காட்டு வேப்பிலைப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக சேலத்தில் IPL கிரிக்கெட் போட்டிகளை நடத்த கிரிக்கெட் கவுன்சில் முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் அதற்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து தரும் என்றார். தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.